பலரும் விரும்பி பார்த்துட்ருக்க ஒரு முக்கியமான சீரியலில் 4வது முறையாக முக்கியமான நடிகை மாற்றப்பட்டிருக்காங்க. யார் அந்த நடிகை, என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. May 2023 நம்ம ஜி தமிழ் ஒளிபரப்பாயிட்டிருக்க ஒரு ஃபேமஸான தொடர் தான் அண்ணா. ரசிகர்கிட்ட நல்லா வரவேற்பை பெற்று நானும் ஒரு எபிசோடுகளை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதில் லீட் ரோலில் நடிக்கிற எல்லாருமே அருமையாக நடிச்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து டிஆர்பியிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த சீரியலில் வீரா ரோலில் நடிச்சுட்டு வந்த கௌரி அவங்க தான் இப்போது மாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரில் ஆரம்பத்தில் விஜய் தாரா அவங்க நடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் தர்சு சுந்தரம் அவங்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் விலக கௌரி அவங்க இப்போ நடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ அவங்களையும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அந்த கேரக்டரில் யார் நடிக்க இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுசித்ரா அவங்க தான் நடிக்கிறாங்க. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சீரியலுமே நடித்ததில்லை. இவங்க ஒரு மாடல். ஸோ இப்போது முதல் முறையாக சீரியலில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. அதுவும் முன்னணி சீரியலில் வீரா அப்படிங்கிற ஒரு நல்ல கேரக்டரில் கமிட் ஆகியிருக்காங்க. சீரியலில் இந்த கேரக்டர் கொஞ்ச நாள் காட்டாமல் இருந்தாலும் இனிமேல் கொஞ்சம் ஆக்டிவாக காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். அடுத்து நம்ம சிவகார்த்தியன் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பராக போயிட்டுருக்க ஒரு படம் தான் அமரன். ஸோ அந்த படத்தோட வசூல் விவரமானது இப்போது வெளியாகியிருக்கு. மறைந்த இராணுவ வீரரான மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட வாழ்க்கையை மையப்படுத்தி தான் இந்த படமானது எடுக்கப்பட்டிருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் புது புது சாதனைகளை இந்த படமானது பண்ணிகிட்ருக்கு. இது வரைக்கும் உலகம் முழுவதும் 300 கோடிக்கும் மேலே வசூல் வேட்டையை இப்போ நடத்தி முடிச்சிருக்கு. ரஜினி, விஜய், கமல் இவங்களை தாண்டி அடுத்தபடியாக 300 கோடி வசூல் பண்ணுற ஒரு தமிழ் நடிகர் தான் நம்ம சிவகார்த்தியன். அவருக்கு பலருமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. அவரோட இந்த திரைப்பயணத்தில் மென்மேலும் வளர நாங்களும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.